வணக்கம். தற்பொழுது நாம் படிக்க இருக்கும் தலைப்பு இயற்கணிதம். இயற்கணிதத்தில் மாறிகள் மாறிலிகள் பற்றி படிச்சிருக்கோம். மாறின என்ன, மாறிலின என்ன, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். மாறி என்பது இந்த ஏபிசிடி இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் குறிப்பிடுவது தான் மாறிகள். உதாரணத்துக்கு ஓர் எண்ணுடன் ஐந்தை கூட்டுக அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓர் எண் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அந்த எண் வந்து ஐந்தாக இருக்கலாம், எட்டாக இருக்கலாம், ஒன்பதாக இருக்கலாம். அப்போ அந்த மதிப்புகள் வந்து மாறிக்கொண்டே இருப்பதால் அந்த ஓர் எண் என்பதை எக்ஸ்னு சொல்லலாம், சீனு சொல்லலாம், பின்னு சொல்லலாம். அப்போ அந்த மதிப்பானது மாறி என்று அழைக்கப்படுகிறது. மாறிலினா மாறாத உறுப்பு. இப்போ ஐந்து, மைனஸ் ஏழு, பூஜ்ஜியம், எட்டு, இந்த எண்களானது மாறாத உறுப்புகள். எனவே இவை மாறிலிகள் என அழைக்கப்படுகின்றன. மாறிலினா எண்களை நாம் சொல்லுவோம். மாறி என்பது ஆங்கில எழுத்துக்கள், அது சிறிய எழுத்துக்களை நாம் குறிப்பிடுவோம். ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி மாறின்னு சொல்லுவோம். மாறினா வேரியபிள், மாறிலினா கான்ஸ்டன்ட், மாறாமல் இருப்பதால் இவை மாறிலிகள் என்று சொல்லுவோம். அடுத்து கோவை. கோவைனா என்னென்னா, நம்ம படிச்சிருக்கோம் ஓர் எண்ணுடன் ஐந்தை கூட்டுக அப்படின்னா ஓர் எண் எதுவும் தெரியாது, அதனுடன் ஐந்தை கூட்டுக, இது வந்து ஒரு கோவைன்னு சொல்லலாம். எக்ஸுடன் ஐந்தை கூட்டுக, ஓர் எண்ணிலிருந்து ஆறை கழிக்க, ஒய் மைனஸ் ஆறு, ஓர் எண்ணினுடைய எட்டு மடங்கு, எட்டு இசட், இது போன்ற ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் கலந்து இடையில் வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்ற குறிகள்லாம் இடம் வருமாறு எழுதுவது கோவை. அடுத்து பல்லுறுப்பு கோவைகள். பல்லுறுப்பு கோவைகள் என்றால் இந்த மாறி மாறிலி கலந்து எழுதப்பட்ட கோவைகளை குறிக்கும். இந்த பல்லுறுப்பு கோவைகளை ஓருறுப்பு கோவைகள், ஈருறுப்பு கோவைகள், மூவுறுப்பு கோவைகள், பல்லுறுப்பு கோவைகள் என வகைப்படுத்தலாம். ஓர் உறுப்பு கோவைனா இப்போ இந்த மூன்று எக்ஸ் எடுத்துக்கலாம். மூன்று எக்ஸ் என்பது எக்ஸினுடைய மூன்று மடங்கு, இது ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு ஓர் உறுப்பு கோவை. இங்கே பாருங்கள், நாலு எக்ஸ் மைனஸ் இரண்டு, அதாவது நாலு எக்ஸுங்கிறது ஒரு உறுப்பு, இரண்டுங்கிற ஒரு உறுப்பு, இந்த ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்குது, ஒரு மைனஸ் குறி வந்துருக்குது. அப்போ இரண்டு உறுப்புகள் இருப்பதால் இது வந்து ஒரு ஈருறுப்பு கோவை. இந்த மூணு எக்ஸ் அப்படின்னா இடையில் வந்து கூட்டல் கழித்தல் குறி வந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போது கூட்டல் கழித்தல் குறி வரலன்னா ஒரே உறுப்பு தான் இருக்குதா அர்த்தம். ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நாலு எக்ஸ் மைனஸ் இரண்டு, இந்த கழித்தல் குறி வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஈருறுப்பு கோவை. இங்கே பாருங்கள், அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு உறுப்பு, நாலு எக்ஸ் ஒரு உறுப்பு, இரண்டு உறுப்பு, இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு கூட்டல் குறி வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு கூட்டல் குறி வந்திருக்கு. அப்போது இந்த உறுப்புகளை நம்ம தனித்தனியாக காட்டுறதுக்காக இந்த குறிகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பு, நாலு எக்ஸ் ஒரு உறுப்பு, இரண்டு உறுப்பு, அப்போ மூன்று உறுப்புகள் உள்ளன. இடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டல் அல்லது கழித்தல் குறியானது அந்த உறுப்புகளை குறிப்பதற்காக நம்ம எடுத்துக்கலாம். அஞ்சு எக்ஸ் ஸ்கொயருடன் நாலு எக்ஸை கூட்டியிருக்காங்க, நாலு எக்ஸ் இந்த அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸுடன் இரண்டை கூட்டியிருக்காங்க. அப்போ இதில் மூன்று உறுப்புகள் உள்ளன. ஓர் உறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை. பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் மைனஸ் எட்டு எக்ஸ். இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்த்தோம்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ங்கிறது ஒரு உறுப்பு, அஞ்சு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு உறுப்பு, ஆறு எக்ஸ் ஒய் ஒரு உறுப்பு, எட்டு எக்ஸ் உறுப்பு. இடையில் பார்த்தீங்கன்னா கூட்டல் குறி வந்திருக்கு, கூட்டல் கழித்தல். இப்போ இதில் நான்கு உறுப்புகள் இருப்பதால் இது வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்கிறோம். பல்லுறுப்பு கோவைனாவே பல உறுப்புகள், அதாவது மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் வந்துருந்துச்சுன்னா அது ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு உதாரணம். ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை, பல்லுறுப்பு கோவை. அதுக்கடுத்தது இந்த படின்னு சொல்லுவாங்க. படினா கோவையின் படி. ஒரு கோவையின் படி என்பது அந்த கோவையில் உள்ள
அடுக்கை பார்க்கணும். அந்த அடுக்கில் மிகப்பெரிய அடுக்கு. இப்போ இந்த 5 பக்கத்தில் எக்ஸுங்கிற உறுப்பு வரல, அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரில் அடுக்கு பாருங்கள், 2. அப்போ உயர்ந்தபட்ச அடுக்கே 2 தான். இந்த கோவையினுடைய படியானது 2 சொல்லலாம். அதுக்கடுத்து பல்லுறுப்பு கோவை பாருங்கள், 4x²y² + 3xy + 8x. இந்த 8xல் எக்ஸினுடைய அடுக்கு வந்து 1, வெறும் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸினுடைய அடுக்கு 1. இந்த எக்ஸ் ஒய்யில் எக்ஸின் அடுக்கு 1, ஒய்யின் அடுக்கு 1. இந்த ரெண்டையும் நம்ம கூட்டி எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். எக்ஸின் அடுக்கில் 1 இருக்குது, ஒய்யின் அடுக்கு அடுக்கில் 1 இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். அப்போ இங்கே 1, இங்கே 2. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு உறுப்பு, 4x²y² ஒரு உறுப்பு. இதில் எக்ஸ் ஸ்கொயருடைய அடுக்கு 2, ஒய் ஸ்கொயருடைய அடுக்கு, அதாவது எக்ஸினுடைய அடுக்கு 2, ஒய்யினுடைய அடுக்கு 2. அப்போ இந்த 2 கூட்டிட்டோம்னா 4. இந்த கோவையினுடைய படி 4. ஏன்னா உயர்ந்த அடுக்குன்னு சொல்கிறோம், மிகப்பெரிய அடுக்கு தான் அந்த கோவையினுடைய படி. இங்கே வந்து 4. இங்கே பாருங்கள், -5y³z³ + 6xyz + 9y. இதில் இந்த ஒய்யினுடைய அடுக்கு 1 இங்கே, ப்ளஸ் 6xyz உறுப்பில் எக்ஸின் அடுக்கு 1, ஒய்யின் அடுக்கு 1, ஜெட்டின் அடுக்கு 1. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா 3 எடுத்துக்கலாம், 1 + 1 + 1 = 3. இதனுடைய அடுக்கானது 3. இங்கே இருக்கக்கூடிய உறுப்பை பாருங்கள், -5y³z³. ஒய் க்யூப்னா ஒய்யின் அடுக்கு 3, ஜெட் க்யூப்னா ஜெட்டின் அடுக்கு 3. 3 கூட்டிக்கங்க, 6. 3 + 3 = 6. அப்போ உயர்ந்த அடுக்கு எதுன்னா 6. அடுத்து 8x⁵5 + 9y⁵5 - 12x⁶y⁵7z இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் 3 உறுப்புகள் உள்ளன. இந்த முதல் உறுப்பில் எக்ஸினுடைய அடுக்கில் 5 இருக்குது, அடுத்து 2வது ஒய்யினுடைய அடுக்குலேயே 5 இருக்குது, இங்கே 5 எடுத்துக்கலாம். அடுத்து 3வது இருக்கக்கூடிய உறுப்பில் எக்ஸின் அடுக்கு 6, ஒய்யின் அடுக்கு 7, ஜெட்டு வெறும் ஜெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய அடுக்கில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 போட்டுக்குங்க, எக்ஸின் அடுக்கு 6, ஒய்யின் அடுக்கு 7, ஜெட்டின் அடுக்கு 1. இது எல்லாத்தையும் கூட்டிக்கங்க, 6 + 7 + 1 = 14. அப்போ இந்த கோவையினுடைய படி 14. அதாவது இந்த கோவையினுடைய ஒத்த உறுப்புகள் வேறுபட்ட உறுப்புகள். ஒத்த உறுப்புகள்னால் என்னென்னா லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ லைக் டேர்ம்ஸுங்கிறது என்னென்னா, இந்த மாறிகளை பாருங்கள், 7xy, இந்த xy வந்திருக்கு இல்லையா, இந்த xy வந்திருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் நம்ம ஒத்த உறுப்புகள்னு சொல்லலாம். அதாவது 7xy, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -4xy, இதெல்லாம் ஒத்த உறுப்புகள். 7xy-யும் -4xy-யும் ஒத்த உறுப்புகள், ஏன்னா xy வந்திருக்கு. அப்போது 7xy, -4xy இவை வந்து ஒத்த உறுப்புகள். அடுத்து 5x வந்திருக்கு, 5x இங்கே பாருங்கள், 7x, அடுத்தது -4x, அதாவது வெறி எக்ஸ் அப்படிங்கிற மாறி மட்டும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா இந்த வேரியபிள் எக்ஸ் மட்டும் வந்திருக்கு, 5x, 7x, -4x, இதெல்லாம் ஒத்த உறுப்புகள். அப்போது 5x எழுதிட்டோம், -7x + 7x - 4x எழுதியாச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், -6x². அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கக்கூடிய உறுப்புகளாக எடுத்து எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, -8x² இவையெல்லாம் ஒத்த உறுப்புகள், -8x² - 6x². அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், 8y³ - 5y³ இவை ஒத்த உறுப்புகள். இவையெல்லாம் தான் ஒத்த உறுப்புகள். அதாவது 7xy - 4xy ஒத்த உறுப்புகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாறிகள் ஒரே மாதிரி இருக்கணும், xy xy x x x x² x² y³ y³. அடுத்து இயற்கணித கோவைகளை கூட்டுதல். முதல் கணக்கு 4x - 5x - 8x, 3 உறுப்புகளையும் கூட்ட வேண்டும். இவை வந்து ஒத்த உறுப்புகளா அப்படின்னு பாருங்கள், xxx எல்லாமே எக்ஸில் வந்துருக்குது, அப்போ நம்ம கூட்டிக்கலாம், 4x +
மைனஸ் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மைனஸ் எட்டு எக்ஸ். மூன்று எண்களையும் எடுத்து கூட்டுறோம். கூட்டும்போது எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எண்களை மட்டும் கூட்டி எழுதுனா போதும். இப்போ நான்கையும் மைனஸ் ஐந்தையும் கூட்டணும், மைனஸ் ஒன்று வரும். மைனஸ் ஒன்றையும் மைனஸ் எட்டையும் கூட்டினால் மைனஸ் ஒன்பது. இந்த எல்லாத்துலேயுமே எக்ஸ் பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸ் போட்டுக்குங்க, மைனஸ் ஒன்பது எக்ஸ். நல்லா பாருங்கள், எண்களை நம்ம கூட்டுறோம். நான்கு மைனஸ் ஐந்து கூட்டும்போது மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்றையும் மைனஸ் எட்டையும் கூட்டும்பொழுது மைனஸ் ஒன்பது. இந்த எக்ஸை பொதுவாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம போட்டுக்கணும். அதுக்கடுத்தது மைனஸ் ஐந்து ஒய் ஸ்கொயர், எட்டு ஒய் ஸ்கொயர், பத்து ஒய் ஸ்கொயர். மூன்று எண்களையும் கூட்டுகிறோம். மைனஸ் ஐந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஒய் ஸ்கொயர். கூட்டும்போது எல்லாத்துலேயும் ஒய் ஸ்கொயர் வந்திருக்குது, ஒத்த உறுப்புகள். இப்போ எண்களை மட்டும் கூட்டினா போதும். மைனஸ் ஐந்து ப்ளஸ் எட்டு கூட்டும்போது ப்ளஸ் மூன்று. ப்ளஸ் மூன்றையும் ப்ளஸ் பத்தையும் கூட்டும் பொழுது ப்ளஸ் பதிமூன்று ஒய் ஸ்கொயர். நம்மளுக்கு பதிமூன்று ஒய் ஸ்கொயர் இதற்கான